உறவுகளுக்கு இனிய ஒரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். இன்றைக்கி அண்ணன் காமன் மேன் யூடியூபர் முருகேசன் அண்ணன் வந்திருக்காங்க. ஸோ அவர்களிடத்தில் வந்து நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்குது. ஏன்னா கிராமம் சார்ந்த விடயங்கள், பல விடயங்களை வந்து அண்ணன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட யூடியூப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராம உதவியாளர், எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது தலையாரின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஆனால் இப்போ அது சொல்லக்கூடாது. பேச்சு வழக்கில் வந்து இப்போ வந்து கிராம உதவியாளர் அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தணும். ஸோ இந்த கிராம உதவியாளர்களுக்கு என்ன பணி இருக்குது, அவர்கள் என்னென்ன பணிகள் வந்து அவர்கள் ஒதுக்கப்பட்டு இருக்குது, அவர்கள் எப்படி தேர்வு செய்யப்படுகிறார்கள், ஸோ இதை பற்றிய ஒரு தெளிவை தான் அண்ணன் நம்ம கேட்க இருக்கிறோம். அண்ணன் வணக்கம்னு இப்போ நீங்கள் நான் சொல்லையிலும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ கிராம உதவியாளர் எப்படி தேர்வு செய்யப்படுறாங்க, ஸோ அவங்க எப்படி தேர்வு செய்யப்படுறாங்க, அவர்களுக்கான பணிகள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. இப்போ கிராம உதவியாளர் எப்படி தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட நிர்வாகம் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிடுது. நம்மளுடைய திருவாடானை வட்டாட்சியை பார்த்தீங்கன்னா 62 வருவாய் கிராமம் வந்து இருக்குது. இந்த 62 வருவாய் கிராமத்தில் எத்தனை வேக்கன் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு வந்து ஒரு அறிவிப்பு வெளியிடுவாங்க. இந்த மாதிரி வந்து இந்த வேக்கண்ட நிரப்ப தமிழக அரசு வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் வேக்கண்ட நிரப்புறோம், யார் யாரெல்லாம் வந்து இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வர்றீங்களோ அவங்க வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லுவாங்க. நேரடியாகவும் நடந்துச்சு, இப்போ ஆன்லைனில் இப்போ எல்லாமே ஆன்லைனில் கொண்டு வந்ததுனால இப்போ ஆன்லைன் முறையை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஆன்லைனில் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். அப்படி விண்ணப்பிக்கும் போது அவங்களே வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டேட்டு நம்மளுக்கு வந்து மெயில் அனுப்பிடுறாங்க. அப்படின்னு நம்ம விண்ணப்பித்தது கீழே வந்து தகவல் கொடுத்துட்றாங்க, இந்த மாதிரி இந்த தேதியில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும், நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன வருவாய்த்துறை சம்மந்தமான கேள்வி தான் கேட்பாங்க. அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி எழுதிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதில் யார் வந்து விதிமுறைக்கு உட்பட்டு கரெக்டாக எழுதியிருக்காங்களோ அவங்கள வந்து தேர்வு செய்து பணியில் அமர்த்துறாங்க. இதுக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன் கண்டிப்பாக இருக்குது. என்ன ரூல்ஸ் ரெகுலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு கிராம உதவியாளரை யதார்த்தமாக சந்திக்கிறேன். சந்திக்கும்போது அவர்கிட்ட வணக்கம் அப்படின்னா வணக்கம் அப்படின்றேன். எங்கேருந்து வரீங்க எங்கே அப்படின்னுட்டோன்னா அவர் என்ன சொல்கிறார், நான் தேவோட்டைக்கு அங்கிட்டு இருந்து நான் வர்றேன் அப்படின்றாரு. என்னது தேவோட்டைக்கு அங்கேருந்து வரீங்களா, 25-30 கிலோமீட்டர் இருக்குமே. ஆமாம், அங்கேருந்து வரீங்களான்னு சொன்னோன்னே அவர் அடுத்த செகண்டு புரிஞ்சுக்கிட்டாரு. ஐயோ ஐயோ, இவன்ட்டெல்லாம் வந்து இதை சொல்லிவிட்டோம். ஏன் அப்படின்னா, ரூல்ஸ் என்ன அப்படின்னா, 5 கிலோமீட்டருக்கு சரௌண்டிங்கில் தான் ஒரு கிராம உதவியாளர் இருக்கணும், அதுதான் ரூல்ஸு. ஆனால் தலை வந்து 30 கிலோமீட்டருக்கு அங்கிட்டிருந்து வந்தோம்னா அவரே சொல்லிவிட்டார். சொன்ன உடனே அப்புறமா மன்னிப்பு சொல்கிறார், இல்லை இல்லை என்னோட சொந்த ஊர் இது தான், நான் வந்து குடியிருக்கிறது அங்கே இருக்கேன் அப்படின்னு அவர் எக்ஸ்பிளைன். எதுவும் கேட்கல, இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய அதை சொல்லும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ரைட்டு பரவாயில்ல. அப்போ அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் கண்டிப்பாக வந்து மக்களுக்கு தெரிஞ்சிருக்குங்கிறது அவருக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது அவருக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த 5 கிலோமீட்டருக்கு சரௌண்டிங்கில் தான் இவங்க இருக்கணும். ஏன்பா இந்த 5 கிரவுண்ட் சரௌண்டிங்கில் இவங்க இருக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா, இவங்களோட பணி அந்த மாதிரி பணி. என்ன பணி அப்படின்னா, ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஒரு வருவாய் கிராமத்தில் ஏற்படுது. அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சொத்து பிரச்சனைலாம் அடிச்சுக்கிட்டு மண்டே உடச்சிக்கிறாங்க, இல்லை ஊர் கலவரமே ஆயிடுது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது, இல்லை ஜாதி கலவரம் வர்ற மாதிரி இருக்குது, இல்லை எவனோ ஒருத்தன் கள்ளச்சாராயம் காய்ச்சி எவனோ ஒருத்தன் விற்கிறான், இல்லை எவனோ ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான், திருட்டு நடக்குது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் போது உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டிய முக்கியமான பொறுப்பு இந்த கிராம உதவியாளருடையது அப்படிங்கிறது உண்மை. அதே சமயத்தில் இந்த கிராம உதவியாளருக்கு மேலே வந்து புகார் கொடுக்க தெரியலைன்னா, அவருக்கு மேல் அதிகாரியாக இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலருக்காவது அவர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இவர் யார் அப்படின்னா, கிராம நிர்வாக அலுவலருடைய உதவியாளர், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சொல்லலாம். தலையாரின்னு சொன்னால் தான் கிராமப்புறத்தில் எல்லாருக்குமே தெரியும், அப்படி சொல்லக்கூடாது. இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் வந்து ஊனமுற்றோர் அப்படின்னு சொன்னாவே நிறைய பேருக்கு அது ஒரு மாதிரி இருந்தது. அப்படி சொல்லாதீங்க, கலைஞர் வந்து மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் அது கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு நல்லா இருந்தது. அது மாதிரி தான் தலையாருங்கிற சொல்லை எடுத்துட்டு நம்ம கிராம உதவியாளர் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கு. அதனால் கிராம உதவியாளர் அப்படின்னு இன்னைக்கு வந்து நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுங்க, தலையாருங்கிற அந்த பழக்க சொல்ல நீங்கள் ஒழிச்சிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிராம உதவியாளர் இவருக்கு வந்து அங்கு கிராம நிர்வாக அலுவலகத்தில் விஓக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுன்னா தாராளமாக ஒரு பண்ணலாம். ரைட்டிங் வேலை ஒர்க், இப்போ ஒரு அடங்கலே வந்து விவசாயத்துக்கு எழுதி கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் அரசாங்கம் அறிவிக்கிறாங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் கிராம நிர்வாக அலுவலருக்கு இவர் உதவி செஞ்சு எழுதி கொடுக்கலாம், எழுத்து பணி செய்யலாம். அது மட்டும் இல்லை, ஒரு சர்வேர் வந்து நிலம் அளக்கிறதுக்கு ஏரியாவில் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இவங்க வந்து போய் ஹெல்ப் பண்ணி அந்த நிலத்தை அளக்கிறதுக்கு இவங்க வந்து சப்போர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பணியை வந்து கிராம உதவியாளர் செய்யணும். இதுதான், இதை தாண்டி அவருக்கு இன்னும் பெரிய பணி வந்து இருக்கிறா தெரியலை. இன்னொரு கூடுதலான ஒரு பணி நிறைய இடங்களில் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கிராம நிர்வாக அலுவலர் யாராருக்கெல்லாம் பட்டா மாற்றி கொடுக்கணும், யாராருக்கெல்லாம் என்னென்ன ஸ்கீம் பண்ணி கொடுக்கணுங்கிறத அவர் மறைமுகமாக சொல்லும்போது
பணத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான பணியும் நிறைய இடத்துல இவங்க பண்ணிட்டு இருக்காங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய இடத்துல வரல. இதை நீங்க சொல்லும் போது எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் சொன்னாரு, அதாவது அவர் பணியை கரெக்டாக தானே செய்கிறாரு அப்படின்னு. என்னன்னா, கிராம வருவாய் தானே, வருவாயை வரக்கூடிய வருவாயை சரியாக பிரித்து கொடுப்பது அவருடைய பணி அப்படின்னு. இது ஒரு விளையாட்டா சொன்னாரு, நீங்க சொன்ன உடனே நினைவு வந்துச்சு. இல்ல, நான் அதை சொல்லும் போது சிரிப்பு தான் வருது, இருந்தாலும் இன்னொரு பக்கம் கோபமும் வருது. என்னன்னா, இதை தாண்டி அந்த என்ன பணியோ அதை செய்யாம பணியே அல்லாத ஒரு பணியை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது கூடுதல் நிறைய இடத்துல வரக்கூடிய கம்ப்ளைண்டாக இருக்குது. அதனால் கிராம உதவியாளர்கள் ஒருவேளை இந்த வீடியோ பார்ப்பீங்க அப்படின்னா, அந்த மாதிரி பணிகளை தயவுசெய்து நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டுமா, அன்போடு குறைத்து கொள்ளமில்லை, நீங்கள் முற்றிலும் நிறுத்த வேண்டுமா அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆமாம், அதே மாதிரி அதுதாங்க இவரோட பணி. மற்றபடி வந்து பெரிய அளவில் கிராம உதவியாளரோட பணி எதுவும் சொல்ல முடியாது. சரிங்க, இப்போ எக்ஸாம் மூலம் அவங்கள வச்சு தான் தேர்வு பண்ணுறான்றீங்களே, உண்மையிலே சரியான நபரை தான் தேர்வு பண்ணிடுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையில் அதற்கான பதிலெலாம் நம்மக்கிட்ட வந்து தேடி பிடிச்சி கொஞ்சம் கஷ்டம் கொண்டு வந்து வர்றது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஏகப்பட்ட லேக்ஸ் கணக்கில் தான் வந்து நிறைய இடத்துல வந்து அந்த பதவி போடப்படுவதாக வருகிற குற்றச்சாட்டுகள், அது தொடர்பாக வழக்குகளும் நீதிமன்றத்தில் பதியப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு முன்னுரிமை அடிப்படையில் பணி வழங்குவாங்கள்ல, அதாவது எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு தனியாக, அதே மாதிரி பெண்களுக்கு இடஒதுக்கீடு முறையில், இந்த இடஒதுக்கீடு முறையிலையும் குளறுபடிகள் நடக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதே மாதிரி இப்போ 5 கிலோமீட்டருக்கு இருக்கிற ஆளுகளை போடாமல் வெளியில் இருக்கிற ஆளுகளை போட்டு இந்த மாதிரி இந்த வேலையில் குளறு பண்ணுறாங்கங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டும் இந்த பணியில் வந்து நிறைய இருந்துகிட்ருக்கு. இதை காலப்போக்கில் அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்தி இந்த தவறுகள் நடக்காத வண்ணம் பார்த்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது ஒரு இந்திய குடிமகனாக, ஒரு தமிழ் குடிமகனாக நம்முடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. மாற்றம் தானே எல்லாமே. அதனால இன்றைக்கு இருக்கக்கூடியது நாளை இப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அரசு சார்ந்த அரசு இயந்திரத்தை வந்து ஒழுங்காக வழி நடத்தக்கூடிய அந்த அமைச்சர்களாக இருக்கட்டும், நம்மளோட முதல்வராக இருக்கட்டும், அவர்களுடைய அந்த அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தின் உட்பட்டு அவர்கள் சரியான பாதையில் இட்டு சென்றாலே மாற்றம் வந்துடும். சில விஷயங்கள் நம்ம வந்து வெளிப்படையாகவும் பேசலாம், ஆனால் அது பொதுத்தளங்கிறதுனால அப்படி பேச முடியாது. இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு அனுபவம், ஆதாரங்கள் இருந்தா நிச்சயமாக பேசலாம், ஆதாரம் இல்லை என்றால் நம்ம பேசுவது எல்லாத்துக்குமே நமக்கு பேப்பர் முக்கியம், பேப்பரை வச்சு நம்ம எதை வேணாலும் பேசலாம். ஸோ உங்களுக்கும் இது போல அனுபவம் இருக்கும், நீங்க அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, கண்டிப்பா எல்லாருமே நம்ம தெரிஞ்சு கொள்வோமே என்னதான் நடக்குதுங்கிறது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் தெளிவா சொன்னீங்கன்னே. ஏன்னா இது போல வந்து ஒவ்வொரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம பேச வேண்டியது இருக்குது. அடுத்து நீங்க எதிர்ப்பு நோக்கலாம், அதாவது விஓ அவருடைய பணிங்கிறது அண்ணனுடைய வீடியோக்குள்ளேயே இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த பிற்கான்னு சொல்லி சொல்லுவாங்க, இந்த பிற்காங்கிறது என்ன, அடுத்து வந்து குருவட்டம், அதான் குருவட்டம். ஸோ இதை பற்றி எல்லாம் ஒரு நமக்கு இப்போ பஞ்சாயத்தாக இருக்கும், தனித்தனியாக பஞ்சாயத்துகள் இருக்கும், ஆனால் ஒரே பஞ்சாயத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 வருவாய் வட்டத்தில் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி வந்து கணக்கிடுறாங்க, இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து நம்ம பார்ப்போம். உறவுகளே நன்றி. என்ன நன்றி நன்றி உறவுகளே.